நம்ம ஹீரோ அதோட வயச கரெக்டா சொல்லுவானா? இப்படி சந்தேகத்துல இருந்தோம்ல, அதோட லென்த் 6 to 8 meters, கலரு பேல் ரெட் கலர்னு சொன்ன உடனே அதோட வயசு 1300 to 1800 இருக்கும். இது நம்ம ஆஸ்கருக்கு சூட்டபிள், நம்ம ஹீரோ சொல்லிட்டா. இந்த பாம்பு இந்த வயசு ரேஞ்சில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு, நம்ம ஆஸ்கர் லக்கி தான்னு சொல்லிட்டு அதோட குணாதிசயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது பாம்புல ஸோ மனுஷ உடம்பு அப்படியே சுத்தி வளைச்சுதான் கொள்ள ஆரம்பிக்கும். ஆனா இது தேவையில்லாம அதோட பிரேவை தேடி போகாது. சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த பாம்பு ஏதாவது சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உடனே தப்பிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சந்தேகம் உருவாக, பாம்புனாவே கண்டிப்பா பேர்ட்ஸ்க்கு பயப்படும், நம்ம பக்கத்துல தான் ஃபீனிக்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்ல குண்டனா பார்க்கணுமே, அந்த அளவுக்கு சந்தோஷம். என்னதான் இது பாம்பா இருந்தாலும் இந்த பாம்பு பாத்தீங்கன்னா அட்டகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இதோட முக்கியத்துவம் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 ஸ்பீடு, 1 இதோட அஜிலிட்டி, இது ரெண்டுத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இதுக்கு ரகையும் இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா இதோட ஸ்பீடு அஜிலிட்டி ரெண்டுமே இது மூலமா இன்னமும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட பிளான் என்னன்னா இந்த பாம்பை தப்பிக்க விடாம தடுக்கிறதான்னு சொல்ல நம்ம ஹீரோவோட திறமையை பார்த்த ஊஜி இந்த அட்டாக்கை நம்ம ஹீரோவே வழி நடத்துறோம்னு சொல்ல நம்ம ஹீரோவும் காத்துக்கிட்டு இருக்க, அதுக்கேற்ற மாதிரியே இவங்க இருக்கிற அந்த சைட்ல தான் அந்த பாம்பும் வந்துகிட்டு இருக்கு. பயங்கர ஸ்பீட்ல வந்த பாம்பு நம்ம ஹீரோவோட டீமை பார்த்த அடுத்த செகண்ட் அப்படியே டாஜ் பண்ணி வேற வழியில ஓட ஆரம்பிக்குது. ஏன்னா ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல, 4-5 பேர் உட்கார்ந்துகிட்டு இருந்தா உடனே தப்பிக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அவனோட பெயினை யூஸ் பண்ணி நெட் மாதிரி ஃபார்ம் பண்றான். அதுல மாட்டி மோதி திருப்பி வந்த அந்த பாம்பை ஸ்டாப் பண்ண அந்த கேட் போன் அட்டாக் பண்ண, பட் அது அஜிலிட்டி அதிகம்னு சொன்னல, உடனே அவளை அட்டாக் பண்ண அது வர இதை பார்த்த மூவ் பாய் அவளை காப்பாத்திடுறான். பட் அடுத்த செகண்ட் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாம்பு தப்பிக்க ட்ரை பண்ண உடனே மூவ் பாய் தெத்திக்கிட்டு போக அது அவனுக்குறான் ஜஸ்ட் மிஸ் நம்ம தப்பிச்சுட்டு நடிச்ச அந்த செகண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா அதோட கழுத்தை நம்ம ஹீரோ நெட் மாதிரி போட்டு டைப் பண்ணிட்டான். அடுத்த செகண்ட் ஜம்ப் பண்ண நம்ம ஆஸ்கர் கத்திய உருகுறான்னு பார்த்தா சாசேஜ் எடுத்ததுக்கு முன்னாடி நீட்ட அந்த பாம்புக்கா என்ன பண்றாங்க இப்படின்னு புரியாம கன்ஃபியூஸ்ல இருக்க, அவரா இந்த சாசேஜை சாப்பிட்டு உங்களை ஸ்ட்ரென்த் திருப்பி கொண்டு வந்துக்கோ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ல அந்த ரீசனால உன்னோட நீங்க எனக்கு கொடுத்துரு இப்படின்ட்டு கேட்க, அந்த பாம்புக்கா அட முட்டா பயலன்ற மாதிரி கோபம் வந்து ஆஸ்கர் அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ பின்னி வச்சிருந்தா பாத்தீங்களா அதை ரிலீஸ் பண்றான். காரணம் இப்ப அட்டாக் பண்ணா கண்டிப்பா ஆஸ்கர் ஜாத காலி ஆடுன்னு அதை ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் இந்த பாம்பு ஸ்லிப் ஆகி கீழே விழ பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டு இருந்த அந்த பாம்பு என்னதான் தடுத்தாலும் அது பாம்பு, அதோட ஸ்பீடு அதிகம், அது பத்தாதுக்கு ரக்கியும் இருக்குல்ல. சோ இதை யூஸ் பண்ணி திருப்பி அதை தப்பிக்க ட்ரை பண்ண அதுக்குள்ள அவரு அவரோட 5th ரிங் மூமெண்ட்டை யூஸ் பண்ணி பயங்கர ஸ்பீட்ல ஜம்ப் பண்ணி அந்த பாம்பை துணியை துவைக்கிற மாதிரி தோச்சி காய போட்டுட்டாரு. அடிச்சடிக்கு அந்த பாம்பால எழுந்துக்கவே முடியல. உடனே ஆஸ்கர் கிட்ட சீக்கிரமா அந்த பாம்பு தலைமையில பத்தியா கிரசிட்டு அதை குத்திட்டா அது செத்துரும், உனக்கு ரிங்கும் கிடைச்சிரும். சோ சீக்கிரமா கொள்ளுடா, நீ ரிங்க எடுத்துக்கோ, ஏன்னா இது சேஃப் கிடையாது இந்த இடத்துல இருக்கிறதுன்னு சொல்ல நம்ம ஆஸ்கர் குத்தரமா வேண்டாமன்னு தயக்கத்துல இருக்கான். காரணம் ஒரு உயிர் எடுக்கணும் இல்ல, அதுக்குள்ளேயே நம்ம ஊக்கு உண்மையாவே கொண்டுதாங்கணுமா அந்த ரிங்குக்காகன்னு கேட்க, ஆமா வேற வழியே கிடையாது, ஏன்னா இந்த மிருகத்தை கொன்னா மட்டும்தான் இதோட ரிங்க அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். சோ வேற வழி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள ஒரு வாய்ஸ், அந்த பாம்பு எங்களுக்கு சொந்தனுட்டு வந்து நிக்கிறது ஒரு பாட்டி ஒரு சின்ன பொண்ணு, என்னடா கூத்துனா அந்த பாம்பை நாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், சோ அந்த பாம்பு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்ல, எனது பாம்பை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு சொந்தமா, எதை காதல் பூ வச்சுட்டு நினைச்சீங்களா, நாங்க இவ்வளவு நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு நேரம் நீங்க வரவே இல்லை, நாங்க மொத்தமா அடிச்சு காலி பண்ணதுக்கு அப்புறமா வந்து நின்னுகிட்டு நாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னா யார் நம்ப முடியும், என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்க அந்த பாட்டி அதோட வயிற்று பகுதியில 3 கீரல் போட்டிருக்கோம் நான் அட்டாக் பண்ணதுன்னு சொல்ல, அதை நம்ம ஹீரோ பார்க்க உண்மையாவே 3 கீரல் இருக்கு, அதை பார்த்து நம்ம ஹீரோவும் தலையாட்ட
இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது அவங்களா இருந்தாலும் கஷ்டப்பட்டு இந்த பாம்பை கொண்டது நம்ம ஹீரோவோட டீம் தானே. சோ எங்களுக்கு தேவைன்னு அவங்க சொல்ல இல்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும் அவங்க சொல்ல, உடனே அந்த பாட்டி அவங்களோட சோல்ட் ரிங் ரிலீஸ் பண்றாங்க. மொத்தமா 6 ரிங் ரிலீஸ் ஆக அவங்களோட பவர் அதிகமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு நம்ம ஊஜி 7 ரிங் ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு சர்ப்ரைஸ். கண்டிப்பா சண்டை போட்டு இது வேலைக்காகாதுன்ட்டு, ஏன்னா நம்ம ஊஜியோட பவர் ஒரு ரிலீப் இவங்களை விட அதிகம்ல. சோ என்னோட பேத்திக்கு இந்த ரிங் கண்டிப்பா தேவை, அவர் லெவல் 30 ரீச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, உடனே ஊஜியா என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் அது தேவை, ஏன்னா அவனும் லெவல் 30 ரீச் பண்ணிட்டான்னு சொல்ல, என்னது உன்னோட ஸ்டூடெண்ட் லெவல் 30 ரீச் பண்ணிட்டானா, இங்க இருக்க பசங்க எல்லாருமே சின்ன பசங்க யாருன்னு கேட்க, நம்ம ஆஸ்கரை கூப்பிட அவங்களுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். காரணம் அவன் பேத்தியை விட இவனோட வயசு கம்மி, இப்படி கம்மியா இருக்கவன் எப்படி லெவல் 30 ரீச் பண்ணிருப்பான்னு புரியாம கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. பட் இப்படியே கடத்திக்கிட்டு போலான்னு நினைக்க அதுக்குள்ள நம்ம ஊஜிக்கு புரிஞ்சிடுச்சு, இங்க வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா இவங்க சாதாரண ஆளே கிடையாது. இந்த பாட்டி பாத்தீங்கன்னா சர்பெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறவங்க, இவங்களோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா டிராகன் சொல்லப்படுறவங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு கப்பிள், அதாவது ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா அட்டாக் பண்ணும் போது அவங்களோட பவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பர் வேல் பாத்தீங்களா அதுக்கு ஈக்குவல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களோட மார்ஷியல் சோல் ஃபியூஷன் இருக்குமா, அதால இவங்க பயங்கர ஃபேமஸ் ஆன ஆட்கள் போல. மார்ஷியல் ஃபியூஷன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, நம்ம மூபாய் சொல்லியிருப்பா. இப்ப புரியுதா நம்ம மூபா எதுக்கு அது ரொம்ப ரேரான விஷயம் ஒருத்தர் சோலுக்கு பார்ட்னர் கிடைக்கிறதுன்னுட்டு. ஏன்னா இவங்க 6th ரேங்க் இருக்காங்க, மேபி அவங்க ஹஸ்பண்ட் இல்ல 7th 8th இருக்கலாம். பட் அப்படி இருக்க கண்டிப்பா அவங்களால ரெண்டு பேரும் மெர்ஜ் பண்ணும் போது 9th ரேலிம் இருக்க கூட ஈகோ சண்டை போட முடியவே முடியாது. பட் இவங்க ஃபியூச்சர் மூலமா முடியும்னா அப்போ அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜ்னு பாருங்களேன். நம்ம ஊஜிக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட ஹஸ்பண்ட் பக்கத்துல இங்கதான் இருக்கணும், அவர் வரத்துக்கு இவங்க நேரத்தை கடத்துறாங்கன்னு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு புடிச்சது நாங்க தான், சோ இந்த ரிங்க நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்ல, அதுக்குள்ள இந்த பாட்டியா வேணா நம்ம மார்ஷல் ரூல ஃபாலோ பண்ணான்றாங்க. என்னன்னா இப்போ ரெண்டு பேருக்கும் தேவையில்ல, இந்த ரெண்டு பேருமே சண்டை போடட்டும், யார் சக்சஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அந்த ரிங்கு கிடைக்கட்டும்னு சொல்ல, அதுக்கு அவரு ஒத்துழைக்கல. உடனே அவங்களுக்கு கோபம் வர, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க, என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஃபுட் டைப் ஆட்ரிபியூட் கொண்டவன், அதனால சண்டைலாம் போட முடியாது, அவர் சப்போர்ட் டைப்னு சொல்ல, இத கேட்டு இந்த பாட்டிக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். இருக்காதா ஒரு சப்போர்ட் டைப், அதுவும் ஒரு ஃபுட் அட்ரிபியூட் உள்ள ஒருத்தர் லெவல் 30 இந்த சின்ன வயசுல ரீச் பண்ணிருக்கானா, அந்த அளவுக்கு ஒருத்தர் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. தம்பி நீ எந்த கிளான்ப்பான்னு கேட்க, நான் எந்த கிளான் சேர்ந்தவனும் இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான சர்ப்ரைஸ். இந்த பையனை எப்படியாவது நம்ம பேத்திக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி மாத்திட்டா கண்டிப்பா நமக்கு பயங்கர அட்வான்டேஜா இருக்கும்னு அவங்க யோசிக்க, நம்ம ஆஸ்கர் அங்க நடுங்கிட்டு இருக்கா. காரணம் சண்டை போட கூப்பிடுறாங்களே என்ன பண்றதுன்னு புரியாம இருக்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோவா நான் சண்டை போடலாமா என் ஃப்ரெண்டுக்கு பதிலா, என்னோட ரேங்க் லெவல் 29 தான், உங்க பேத்தியோட ஒரு ரேங்க் கம்மி தான், சோ என் ஃப்ரெண்டுக்கு பதிலா நான் சண்டை போடுறேன்னு சொல்ல, அவங்க வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறாங்க. சண்டையும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அவனோட பவரை சொல்ல அவ சிரிச்சுக்கிட்டே, என்னது வெறும் ப்ளூ ஸ்லேவ் பேண்டா ஆடாடா அப்படின்ட்டு உடனே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர, அவன் முட்டாள் தான் சொல்லணும். காரணம் வெறும் ப்ளூ ஸ்லேவ் பேண்ட வச்சிருக்க நம்ம ஹீரோ லெவல் 29 வரைக்கும் ரீச் பண்ணிருக்கான், அதுவும் இந்த சின்ன வயசுலன்னா அவன் எந்த அளவுக்கு திறமசாலியா இருக்கணும் அதை கூட புரிஞ்சுக்க முடியல. சரி விடு, நான் சொல்றது அவன் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ இதை நினைச்சு பார்க்கல, அவன் டாஜ் பண்ணிடுறான், இருந்தாலும் அவன் பேலன்ஸே மிஸ் ஆகுது. காரணம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடன் அட்டாக் வந்துருச்சு இல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். அவன் டாஜ் பண்ண அடுத்த செகண்ட் அவனோட வெயின் அட்டாக்கா கீழே இருந்து அட்டாக் பண்ண, அந்த வெயின் அப்படியே பில்லர் மாதிரி ஃபார்ம் ஆகி அவளை தூக்க, ரிமைனிங் வெயின்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி அவளை வளைச்சு அடுத்த செகண்ட் அதுல இருந்து தோன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் அந்த பாய்சன், அதாவது பேரலைசிங் எஃபெக்ட் உள்ள அந்த தோன்ஸ் அவளை உடம்புக்குள்ள பஞ்சர் பண்ண அவளை தான் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவளால மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அந்த பாட்டி கவலையே இல்லாம இருக்காங்க. என்ன கவலைப்படாம இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க, அவ அவளோட ரெண்டு ரிங்குமே ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவளோட உடம்பு பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி வளைய ஆரம்பிக்குது. அப்படியே பாம்பு மாதிரியே அந்த பில்லர் பாமா இந்த பாத்தீங்களா வெயின் மூலமா அதுல வளைஞ்சு 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 கீழே வந்து லேண்ட் ஆக நம்ம ஹீரோக்கு அப்பதான் புரியுது இவ ஸ்னேக் டைப் தானே, சோ கண்டிப்பா இவளால வளைஞ்சு வளைஞ்சு வர முடியும், ஆனா இந்த பாய்சன் ஏன் ஒர்க் ஆகலன்னு யோசிக்க, அதுக்குள்ள அவ அட்டாக்க செலுத்த
அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா ஒரு பாய்சன் அட்டாக். ஓஹோ, இவளும் பாய்சன் டைப் தானா, அதனாலதான் நம்ம பாய்சன் ஒர்க் ஆகலையா, இப்படி நம்ம ஹீரோ யோசிக்க, அதுக்குள்ள குண்டனா, ஓஹோ சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு வாய பொழக்க, அந்த பொண்ணா என்னடா புரியாம திரும்பி பார்க்க, அங்க இருக்கவங்க மாத்தி மாத்தி ஒரு மாதிரி வலிஞ்சுக்கிட்டு பார்க்க, என்னடா ஆச்சுன்னா அந்த பொண்ணு பாம்பு மாதிரி வலிஞ்சு வலிஞ்சு வந்த பார்த்தா சுத்தி சுத்தி, அந்த டைம் அந்த தோணி எல்லாமே அவளோட ட்ரெஸ் அங்கங்க கிழிச்சிட்டு இருக்கோம், அதால அவ ட்ரெஸ் அங்க கிழிஞ்சதால எல்லாருமே சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க, அதால அவளுக்கா பயங்கரமான கோபம் உருவாக்குது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்ண வர அவ யூஸ் பண்ண அந்த ஸ்பேரை திருப்பி கொண்டு வந்து இன்னும் நாலஞ்சு ஸ்பேரா மாத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண, அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ அவளோட பேண்டம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி பயங்கர ஸ்பீட டாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான், கூட அவனோட பர்பிள் ஐயம் யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அவனோட ஸ்பீட் அஜிலிட்டி மூவ்மெண்ட் மூணுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸ்பீடு பயங்கர ஸ்பீட்ல அந்த பொண்ணோட ஈட்டியை அவன் பிடிக்க, அடுத்த செகண்ட் அவளோட கண்ட்ரோல் மிஸ் ஆக அவன் கொண்டு வந்தா பாத்தீங்கன்னா நாலஞ்சு ஈட்டி மாதிரி அட்டாக் பண்றதுக்கு எல்லாமே மாறி ஆரம்பிக்குது. அவ சிரிச்சுக்கிட்டே, நீ முட்டாள்தனம் பண்ணிட்ட, நீ தேவையில்லாம என்னோட ஸ்டாஃப தொட்டுட்ட, அது ஃபுல்லாவே பாய்சன் இருக்குன்னு சொல்ல, அது என் மேல வேலைக்காக நம்ம ஹீரோ சொல்ல, ஏன்னா நம்ம ஹீரோ ஐஜெட் அண்ட் யூஸ் பண்ணி தான் பிடிக்கவே செஞ்சிருப்பா. உடனே அவ அவளோட சோல் போர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண இவங்களோட அட்டாக் கண்டினியூ ஆகிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு என்னன்னா அவளோட ரேங்க் என்ன, லெவல் 30, நம்ம ஹீரோ 29, அவங்கவுங்க ரேங்க்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட சோல் போர்ஸ் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா. சோ அவ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறோம்னு. பட் நம்ம ஹீரோக்கு என்னன்னா நார்மலான கான்செப்ட்ல அது கரெக்ட் தான், பட் நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ற அவனோட பாஸ்ட் ஜென்மத்தோட அந்த டெக்னிக்கை காலம் தானே வச்சுங்களேன், அவனால நின்ன இடத்துலயே அவனோட சோல் போர்ஸ் திருப்பி திருப்பி கேதர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். சோ நம்ம ஹீரோ கேதர் பண்ணிக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளும் பாத்தீங்கன்னா கண்டினியூ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா, டைமும் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, அங்க இருக்கவனுங்க எல்லாம் போரே அடிச்சு நம்ம ஆஸ்கர் எலைய கிள்ளி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. ஆனா இவங்க இன்னமும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம ஹீரோக்கும் டயர்ட் ஆயிடுச்சு, பட் நம்ம ஹீரோக்கும் டயர்ட் ஆனா ஓகே, அந்த பொண்ணும் டயர்ட் ஆனாலும் இன்னும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அப்போ அவ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பாருங்களேன். இப்ப பார்த்தாங்க பாருங்க, ஊர்ஜி அந்த பாட்டி ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு போச்சு, இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளே ஸ்டாப் பண்ணலாம்னு ரெண்டு பேரும் சேம் டைம்ல போய் ஸ்டாப் பண்ண சொல்லி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றான், காரணம் அவனோட சோல் போர்ஸ் யூஸ் பண்ணதால. ஆனா அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டா, அதாவது மயங்கிட்டானே சொல்லலாம், அந்த பாட்டி அவங்களோட எனர்ஜியை செலுத்திக்கிட்டு இருக்காங்க தன்னோட பேத்திக்கு, அந்த அளவுக்கு எனர்ஜி அவ யூஸ் பண்ணியிருந்திருக்கா, அவங்க செலுத்திக்கிட்டு இருக்க அவ பாத்தீங்கன்னா உன்னமும் மயக்கம் தான் இருக்கா, ஓரளவுக்கு அந்த மயக்கம் தெளிற அந்த டைம்ல சரி நாங்க ரிங் எடுத்துக்கலாமான்னு கேட்க, எடுத்துக்கலாம் அவங்க சொல்ல, நம்ம ஆஸ்கர் இருந்த ரிங்க குத்த போக, அதுக்குள்ள கண்ணை முடிச்சு அந்த பொண்ணு பாட்டி அந்த ரிங் எனக்கு வேணும்னு கேட்க, விடுமா இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு கிளம்புனவங்களா, இதை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு டைலாக் விட்டுட்டு போக, என்னடா இது, அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னாங்க, இவங்களும் அட்டாக் பண்ணி கொண்டிருக்காங்க, சரின்னு சண்டை போடலான்னு இவங்களே சொன்னாங்க, அதை தோத்துட்டாங்க, இப்ப நாங்க இதை மறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போறது எந்த வகையில நியாயம், சரி அவங்க கிளம்புறாங்களா. ஆஸ்கர் நம்ம ஹீரோக்கு ஸ்டாமினா சக்சஸ் கொடுக்க நம்ம ஹீரோ சாப்பிட்டு அங்க ஓரத்துல உட்காந்து அவனோட எனர்ஜியை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஆஸ்கர் கத்தியை வச்சு குத்தி அதற்கு கொண்டு வந்து அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க, அங்க எல்லாருமே காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவையும் ஆஸ்கரையும். நேரம் போக ஆரம்பிக்க நம்ம ஆஸ்கர் கண்ணை திறந்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம், என்ன சக்சஸ் பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமான்னு சொல்ல, அப்ப சீக்கிரமா உடனே கொண்டு வா நாங்க பாக்கணும்னு கேட்க, நம்ம ஆஸ்கர் தயங்குறான், வேண்டாம் ஸ்கூல்ல போய் பாத்துக்கலாமே சொல்ல, முடியாது இங்கேயே வேணும்னு கேட்க, நம்ம ஆஸ்கர் தயங்க, பார்த்தோடனே குண்டுன மூபாயா, நாங்க சிரிக்க மாட்டோம்டா, கண்டிப்பா சிரிக்க மாட்டோம்னு சொல்ல ப்ராமிஸ் பண்ணடான்னு ப்ராமிஸும் பண்ண நம்ம ஆஸ்கர், சரி சரி நீங்க இந்த அளவுக்கு கேட்கும் போது நான் எப்படி காட்டாம இருக்க முடியும்னு, அப்படி ஸ்டெயிலா பரபர பரபர மஷ்ரூம் அப்படின்னு சொல்ல அந்த மஷ்ரூமும் வெளியே வர, இதை பார்த்தவனே மொத்த பேருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. டே டே ப்ராமிஸ் பண்ணிட்டு சிரிக்கிறது தான் தப்புடான, அவன் புலம்பிக்கிட்டு இருக்க அந்த மஷ்ரூமோட பவரை காட்டுறம் பாருங்களான்ட்டு நம்ம ஆஸ்கரே சாப்பிட, அடுத்த செகண்ட் நம்ம ஆஸ்கருக்கு பின்னாடி ரக்கையே ஃபார்ம் ஆகுது. ஆஸ்கர் பறக்க எல்லாருமே வாயை புலந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி போதும் கீழே வாடான்னு சொல்ல, கீழே வந்து நம்ம ஆஸ்கர் கிட்டியா, பரவாயில்லையடா சூப்பரா இருக்கே, எவ்வளவு நேரம் பறக்க முடியும்னு கேட்க, ஒரு நிமிஷம்னா குண்ட உடனே என்னது, ஒரு நிமிஷமா இதை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண முடியும்னு அவன் கலாய்க்க, மூபாயா டேய் இதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஆத்தை கூட கிராஸ் பண்ண முடியாதுடா, இது தண்டமா போச்சாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னது இது தண்டமா போச்சா, இதோட ஸ்பீடை கேட்டீங்கன்னா மொத்த பேருமே வாயை பொழந்துருவீங்கடான்னு சொல்லிட்டு இந்த சர்பன்ட் இருந்து பாத்தீங்களா
அந்த ஸ்பீடுக்கு போக முடியும். ஏன் அதை விட கொஞ்சம் கூடுதலாக கூட போக முடியும்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன்னா ஸ்பீடுக்கு ஃபேமஸ் ஆன இந்த ஃப்ளையிங் சர்பன்ட் ஸ்பீட்ல பறக்க முடியும். அதுவும் ஒரு நிமிஷம்னா அது கிட்டத்தட்ட மற்ற மிருகங்கள் அரை மணி நேரம் கிராஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்காக தான் எல்லாரும் சர்ப்ரைஸ்ல இருக்காங்க. இவங்க எல்லாரும் சர்ப்ரைஸ்ல இருந்தாலும் நம்ம உண்ணமும் சோகத்தை இருக்கா. காரணம் நம்ம ஹீரோ இன்னும் கண்ண முழிக்கல. சரி நம்ம ஹீரோ எழுதுக்கு அப்புறமா உடனே இருந்து கிளம்பலான்னு சொல்ல நம்ம ஹீரோ கண்ணை திறந்தவன் சாரி உடனே கிளம்ப முடியாதுன்னு சொல்ல அப்புறா என்ன தம்பி உனக்கு விளையாட்டா போயிடுச்சா? இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப ஆபத்தான விஷயம், இங்க ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது, இதை சுத்தி பாக்குற இடமும் இல்லைன்னு சொல்ல அதுக்காக சொல்லல நானும் லெவல் 30 ரீச் பண்ணிட்டேன்னு சொல்ல என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கியா, லெவல் 30 ரீச் பண்ணா மட்டும் இங்க இருக்க முடியுமா, அப்பெல்லாம் இருக்க முடியாதுன்னு. ஐயோ என்னது லெவல் 30யா, அப்பதான் அவருக்கு புரியுது, அடடா இவனும் லெவல் 30 ரீச் பண்ணிட்டான் போல இருக்குன்ட்டு எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். காரணம் இப்ப நம்ம ஹீரோக்கும் ஒரு ரிங்கு தேவை. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் லெவல் 30 ரீச் பண்ண சின்ன பையன் நம்ம ஹீரோ தான். நம்ம ஆஸ்கர் ரீச் பண்ணிருக்கோம், ஆனா நம்ம ஆஸ்கரோட நம்ம ஹீரோட வயசு கம்மி இல்ல. அதனால எல்லாருமே பயங்கரமான சந்தோஷத்தையும் எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. சரி வாங்க நம்ம ரிங்கை கண்டுபிடிக்கலான்ட்டு அவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்னா ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களால சூட்டபிளான ஒரு மிருகத்தை கண்டே பிடிக்க முடியல. அவங்க டயர்டும் ஆயாச்சு, நைட் டைமும் வந்தாச்சு. சரி ஓகே இங்கே தங்குவோம், காலையில பாப்போம்னு சொல்ல அவங்களோட பிளான் என்னன்னா இங்க ஸ்ட்ரெயிட்டா வரணும், புரியல அந்த மாஸ்டர் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கலாம், அதாவது காட்டுக்குள்ள இன்னொரு பகுதியும் போயிருக்கலாம், இல்லையா வேற ஏதாவது ரீசனா இருக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆமா, ஏன்னா மனுஷங்க அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு தேவைப்பட்ட ரிங்கோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. நம்ம ஹீரோவை விட்டுலாம், பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு ரீச் பண்ணவங்க 40 வயசு ரீச் பண்ணவங்க கண்டிப்பா 30 ரேங்க் வந்துருவாங்களா, அவங்களுக்கு 1000 வயசுக்கு மேல உள்ள மாஸ்டர் தேவை. அதாவது வெறும் 30 வயசு வாழ்ந்த மனுஷன் 1000 வயசுக்கு மேல வாழ்ந்த ஒரு மிருகத்தை கொண்டு அதை ரிங்க எடுத்துக்கிறானா? சோ அந்த மனுஷன் மேக்சிமம் போனா ஒரு 30 வயசு இருக்குன்னா அவன் 30 வருஷமோ 25 வருஷமும் தான் கல்டிவேஷனே பண்ணிருப்பான். ஆனா மான்ஸ்டர் 1000 வருஷமா கல்டிவேஷன் பண்ணி வச்சிருக்கிறத ஈஸியா கொண்டு எடுத்துக்கிறாங்க. இது கண்டிப்பா ஒரு வகையில பார்த்தா அநியாயம் தான். ஏன் இவங்களோட தேவைக்காக அவங்க மான்ஸ்டர் கொள்றாங்களா? இது மட்டும் இல்லாம பெரிய பிரச்சனை என்னன்னா அட்டாக் பண்ற டீம் தான். நார்மலா ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் இவங்க தேவைப்படுற ரிங்குக்காக போவாங்க. அவங்க சுட்டுவெளி வச்சிருப்பாங்க, இது இல்ல இது இது மாதிரி ஏதாவது ஒரு மான்ஸ்டர் வேணும், இந்த வயசுல வேணும்னு போவாங்க. ஆனா போகும்போது கண்டிப்பா அதை விட பவர்ஃபுல்லான மான்ஸ்டரோ இல்ல வேற வேரியண்டோ இல்லனா வேற வயசு உள்ளதோ கிடைக்கும். அது இவங்களை அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அது அவங்க கொன்றுவாங்க. அட்டாக் பண்ணிட்டு பாவோன்னு விட்டுட்டு போக மாட்டாங்க, ஏன்னா மான்ஸ்டர் வஞ்சத்தை வைக்கும்ன்றதால கொள்ளுவாங்க. இது மூலமா என்ன ஆகும், அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு மான்ஸ்டரா இருக்கலாம், பட் அதுக்காக அவங்க போகும்போது பல மான்ஸ்டர் பலி கொடுக்க வேண்டிய நிலவை உருவாக்கும். இது மட்டும் இல்லாம சில இருக்காங்க, அவங்க போய்கிட்டு இருக்கும் போது மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுதோ இல்லையோ கண்ணில் கிடைக்கிற மான்ஸ்டர்லாம் கொண்டுகிட்டு போறவங்களும் இருக்காங்க. இது மூலமா தான் மான்ஸ்டரோட எண்ணிக்கை கம்மியாகிட்டு இருக்கு. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த தலைமுறை வரும்போது சொல்றீங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஊஜியா உண்மைதான், ஆனா அது நம்மளால எதுவுமே பண்ண முடியாத விஷயம். நம்மளால பண்ண முடிய விஷயம் என்னன்னா நமக்கு தேவைப்படுற அந்த ஒரே ஒரு மான்ஸ்டர் மட்டும் கொண்டு அதை ரிங்க எடுத்துக்கிறது தான் நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல காரியம்னு சொல்றாங்க. அடுத்த செகண்ட் நம்ம ஊஜிக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ், எல்லாருமே ஷாக்ல பிரிப்பேர் ஆகிறாங்க சண்டை போடுறதுக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு மிருகம் வர மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஊச்சி என்ன சொல்றாருன்னா ஏதாவது சேஃப் இல்லாம போயிடுச்சு இங்கிருந்து கிளம்புங்கன்னு நான் சொல்லனா அடுத்த செகண்ட் நீங்க எல்லாருமே எஸ்கேப் பண்றதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், மூ பாய் நீ பொறுப்பு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பயே தப்பிச்சு போலாமே, எதுக்குடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மான்ஸ்டர் வருது பாத்தீங்களா, அது எந்த பக்கம் இருந்து வருதுன்னு அவங்களால கெஸ் பண்ணவே முடியல. எல்லா பக்கத்திலிருந்தும் சவுண்ட் எக்கோ ஆகிட்டு இருக்க, அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சடனா ஒரு பெரிய உருவம் ஜம்ப் பண்ண அது அந்த குரங்கு தாங்க. அந்த பெரிய குரங்கு இருந்தது பாத்தீங்களா, மவுண்டைன் சைஸ்ல அந்த குரங்கு தான் இங்க வந்திருக்கு. இத பார்த்த உடனே மொத்த பேருக்குமே ஷாக்கு, உண்மையாவே இது மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கா, அதான் இங்க வந்திருக்கானே
புரியாத கன்ஃபியூஸ் இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ மூபாய் சண்டை போடுறது தயாராக நம்ம ஊஜி தடுக்கிறாரு. அவரு எப்படியாவது தப்பிக்கிற வேலையை மட்டும் பாருங்கடான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த மான்ஸ்டர் டெப்த்துக்குள்ள இருந்தது, அது இந்த அளவுக்கு வெளியே வர வேண்டிய காரணம் என்ன? இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மான்ஸ்டர் எப்ப அட்டாக் பண்ணுனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும் போது மட்டும்தான். பட் இவங்க கம்முன்னு படுத்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த டைம் இது எதுக்கு இங்க வரணும்? அது கண்டிப்பா வேற எந்த மான்ஸ்டரும் தெச்சிக்கிட்டு வரல, ஏன்னா இது சோலவா வந்திருக்கு. அப்படி இருக்க இவங்களை குறி வச்சு வந்துக்க காரணம் என்னன்னு புரியா நம்ம இருக்க, அதோட இந்த எபிசோட முடிய அடுத்த வீடியோல பார்ப்போம். ஒன்னு அந்த மான்ஸ்டர் வந்ததுக்கான காரணம், ரெண்டாவது உங்க எல்லாருமே சேஃபா தப்பிப்பாங்களா, நம்ம ஹீரோக்கு தேவைப்பட்ட ரிங்கு அந்த முக்கியமான மூணாவது பாயிண்ட் கிடைக்குமான்னுட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.